தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் தமிழ்நாட்டினி சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரெனால்ட் நிறுவனம் அவங்களுடைய புதிய எம்பிவி காரான ரெனால்ட் டிரைபர் காரை இந்திய சந்தையில் அறிமுகம் செய்திருக்காங்க. இந்த காரில் என்னென்ன வசதிகள் கொடுத்துருக்காங்க மற்றும் இதில் விலை என்ன, முழுமையான தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நண்பர்களே, ரெனால்ட் நிறுவனம் பார்த்தீங்கன்னா சஃபார் 4 மீட்டர் எம்பிவி காரான ரெனால்ட் டிரைபரை அறிமுகப்படுத்திருக்காங்க. இங்கே சஃபார் 4 மீட்டர்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த காரோட லென்த்து 4 மீட்டருக்கும் குறைவாக இருப்பதனால பார்த்தீங்கன்னா பெரிய காரில் இருக்க வரியோட இந்த காருக்கு நம்மளுக்கு வரி குறைவாக வரும். இதனால் பார்த்தீங்கன்னா இது 7 சீட்டிங் கெப்பாசிட்டியாக இருந்தாலும் இந்த காரோட விலை குறைகிறது. மேலும் இந்த கார் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரீமியம் ஹேட்ச்பேக் கார் ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த கார் போட்டியாகவே இருக்கும். வாங்க இந்த காரில் எக்ஸ்டீரியரில் கொடுக்கப்பட்ட சிறப்புகளை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதோட டிசைன் பார்த்தீங்கன்னா ரெனால்ட் கிட் மற்றும் ரெனால்ட் கேப்சர், இந்த ரெண்டு காரில் கொடுக்குற டிசைன் மாதிரி இந்த காரில் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் கொடுத்துருக்காங்க மற்றும் குரோம் ஃபினிஷ்டு கிரில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எல்இடி டிஆர்எல் ஃபாக் லேம்ப்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய டிசைனில் கொடுத்துருக்காங்க. மற்றும் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டை லேம்ப்பு ஸ்பிளிட் டை லேம்ப் கொடுத்துருக்காங்க. மேலும் இதோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா லென்த்து 3990 கொடுத்துருக்காங்க, வித்து பார்த்தீங்கன்னா 1739 mm கொடுத்துருக்காங்க. ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1645 mm கொடுத்துருக்காங்க. மேலும் இந்த காரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒயிட்டு, சில்வர், ரெட்டு, ப்ளூ, ஆரஞ்சு இந்த 5 கலர் ஆப்ஷன் இந்த காரில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அலாய் வீலும் கொடுத்துருக்காங்க. இது ஒரு கூடுதல் அட்வான்டேஜ்னே சொல்லலாம். ஃபஸ்ட்டு இந்த காரில் இன்டீரியரில் கொடுக்கப்பட்ட சிறப்புகளை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு இது இன்டீரியர் டிசைன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிரே மற்றும் பீஜ் கலரில் டியூல் டோன் கலரில் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 8 இன்ச் இன்ஃபோடைன்மெண்ட் டச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ப்ளூடூத் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணுற வசதியும் கொடுத்துருக்காங்க. மேலும் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கோல்டு க்ளோ பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா 3.5 mm டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏசி வெண்ட்டு செகண்ட் ரோக்கும் தேர்ட் ரோக்கும் த்ரோ ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மேலும் இந்த காரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் டிரைவர், கோ டிரைவர் 2 சீட் இருக்குது. செகண்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 பேர் உக்கார மாதிரி 3 சீட் கொடுத்துருக்காங்க. தேர்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 சீட் கொடுத்துருக்காங்க. இந்த 3 ரோவும் நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பூட் ஸ்பேஸ் அந்தளவுக்கு இருக்காது. இதுவே நம்ம தேர்ட் ரோவை ஃபோல்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம தேர்ட் ரோவை ஃபோல்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பூட் ஸ்பேஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த காரோட சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டியல் ஏர் பேக்கு ஸ்டாண்டர்டாக எல்லா வேரியண்ட்டுமே கொடுக்குறாங்க. டாப் மாடல் மட்டும் பார்த்தீங்கன்னா 4 ஏர் பேக் கொடுத்துருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏபிஎஸ், இபிடி பிரேக்கிங், ஸ்பீட் அலர்ட் சிஸ்டம், சீட் பெல்ட் ரிமைண்டர், ரிவர்ஸ் பார்க்கிங் வித் கேமரா இந்த மாதிரி வசதியும் இந்த காரில் கொடுத்துருக்காங்க. மேலும் இந்த காரோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் மட்டும் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆர்எக்ஸ்இ, ஆர்எக்ஸ்ஐ, ஆர்எக்ஸ்டி, ஆர்எக்ஸ்இசட் இந்த 4 வேரியண்ட்டில் இந்த கார் கிடைக்குது. இதனுடைய பிஹெச்பியும் பார்த்தீங்கன்னா 72 bhp கொடுத்துருக்காங்க. டார்க்குன்னு பார்த்தீங்கன்னா 96 Nm கொடுத்துருக்காங்க. கியர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் 5-speed மேனுவல் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக் பார்த்தீங்கன்னா வருகிற மாதங்களில் அறிமுகப்படுத்தப்படணும்னு ரெனால்ட் நிறுவனம் அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த காரோட மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா 20.5 km மைலேஜ் தரணும்னு ஆர்எஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதோட விலை பார்த்தீங்கன்னா ஆர்எக்ஸ்இ மாடல் 4,95,000 வரும். ஆர்எக்ஸ்ஐ மாடல் பார்த்தீங்கன்னா 5,49,000 வரும். ஆர்எக்ஸ்டி மாடல் பார்த்தீங்கன்னா 5,99,000 வரும். ஆர்எக்ஸ்இசட் மாடல் பார்த்தீங்கன்னா 6,49,000 வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஷோரம் ப்ரைஸ் மட்டும்தான். ஓகே நண்பர்களே, இந்த காரை பற்றியும் இந்த காரில் கொடுக்கப்பட்ட வசதிகளை பற்றியும் இந்த வீடியோவை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.